எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட், அதுக்கப்புறம் ஹவ், இந்த ரெண்டு கேள்வி வார்த்தையையும் இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று என்ன வைப்பேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதோடய கண்டினியூட்டி இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அடிப்படையிலேருந்து சொல்லித்தரும்போது அதை நீங்கள் உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முயற்சியில் தான் நான் ஈடுபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. எவ்வளவோ கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த ஆங்கிலம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் கற்றுக்க முடியாத சூழலில் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்கிறதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உதவி செய்யுங்க. வாங்க முதல்ல வாட் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வாட் அப்படின்னா என்ன? ஒரு நபர் அல்லது பலரிடம் தொழில் தொடர்பான கேள்விகள் கேட்க வாட் என்ற கேள்வி வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். இங்கும் பதிலானது நவுனில் வரும். நீ என்னவாக இருக்கிறாய்? ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அப்படின்னா, WH ப்ளஸ் டென்ஸ் ப்ளஸ் பர்சன் இருக்கும். ஓகே, அடுத்தது ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பர்சன் டென்ஸ் ப்ளஸ் ஆன்சர், இந்த ஆன்சர் மேக்ஸிமம் நவுனாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, அதன்படி நீ என்னவாக இருக்கிறாய். இப்போ என்னவாக அப்படிங்கிறது வாட், வாட் WH முடிஞ்சிச்சு. அடுத்தது டென்ஸ் என்ன போடணும் அப்படின்னா, இங்கே என்ன பர்சனோ அதுக்கேற்ற மாதிரி டென்ஸ் போடணும். இப்போ நீங்கிறது யூ, யூக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோலேயே, யூக்கு என்ன டென்ஸ் போடணும் அப்படின்னா ஆர் போடணும். அப்போ ஆர், நீ அப்படியே போகிறோம் யூ, வாட் ஆர் யூ, நீ என்னவாக இருக்கிறாய். நான், நான்கு எப்படி எழுதுறோன்னா ஐ, அதுக்கப்புறம் டென்ஸ் போடணும். டென்ஸுக்கு ஐக்கு என்ன போடணும் அப்படின்னா ஆம் போடணும். அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர், ஆம் எ லாயர், நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். அடுத்து அவளுடைய அம்மா என்னவாக இருக்கிறார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கிறார், அப்போ என்னவாகங்கிறதுக்கு நம்ம போட்டுடுறோம் வாட் ப்ளஸ் அவளுடைய அம்மா. இது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளர், ஃபீமேலை குறிக்கிது. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸ் போட போகிறோம். அடுத்தது அவளுடைய, அவளுடையன்னா ஹேரு மதர், வாட் இஸ் ஹர் மதர். ஸோ இதுக்கு நம்ம பதில் பார்த்தோம் அப்படின்னா, அவளுடைய அம்மா ஒரு ஆசிரியர். இங்கே வந்துடுவோம், அவளுடைய அம்மா ஒரு ஆசிரியர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்சன் அப்படியே போடணும், ஹர் மதர். ஸோ இதுக்கு டென்ஸு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஈஸ் போடணும், எ டீச்சர். ஓகே, ஹர் மதர் ஈஸ் எ டீச்சர். அடுத்தது சுதாகரன் என்னவாக இருக்கிறான். இது ஒரு கொஸ்டின் வாக்கியம் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். சுதாகரன் விமானியாக இருக்கிறான், விமானியான பைலட். அடுத்தது உன் சகோதரி என்னவாக இருக்கிறாள். என் சகோதரி அரசு அதிகாரியாக இருக்கிறாள். ஸோ இந்த நாலு சென்டென்ஸையும் உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கேள்வி வார்த்தை என்ன அப்படின்னா ஹவ். ஹவ்னா எப்படி. ஒரு நபர் அல்லது பலரிடம் உடல் நலம் ஹெல்த், தன்மை குவாலிட்டி உணர்வு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் பற்றிய கேள்விகளுக்கு ஹவ் என்ற கேள்வி வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். இந்த ஹவுங்கிறது ஒரே வார்த்தை தான், பட் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாம் உடல் நலத்தை பற்றி கேட்குறோமா அல்லது குவாலிட்டியை பற்றி கேட்குறோமா அல்லது ஃபீலிங்ஸை பற்றி கேட்குறோமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு யாருதுன்னா, யார் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு யார் பதில் சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பொறுத்தது. அது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டு மூலயமா நாம் பார்க்கலாம். ஓ, இதில் பார்த்திங்க அப்படின்னா உடல் நலம், தன்மை, உணர்வு இது எல்லாமே நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அது நம்ம முன்னாடி இருக்க நபர்கிட்ட வந்து எப்படி கேட்குறோம், அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. ஓ, நம்ம புதுசாக ஒருத்தவங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதிகபட்சம் நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னா அவங்க நலத்தை பற்றி தான் கேட்குறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. அதே போல் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம மணமகள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னா
அவன் வந்து உடல் நலத்தை பற்றி நம்ம கேட்கல, மணமகள் எப்படி இருக்கா அப்படின்னா நல்லா அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அவளோட தன்மை அந்த குவாலிட்டியை பற்றி தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அடுத்தது மலை காடுகளில் வந்து ரெண்டு குழந்தை வந்து தொலைஞ்சிருச்சு, அந்த குழந்தையை நாம் கண்டுபிடிச்சிட்டு கூட்டு வரோம். அப்போ குழந்தைகிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, நாங்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சூழலுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், எப்படிக்கு வந்து இங்கே ஹவுன்னு போட்டுறோம், ப்ளஸ் நீக்கு வந்து யூ, இதுக்கு என்ன டென்ஸ் போடணுன்னா ஆர் போடணும். அப்போ ஆர் ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய். ஓகே, அடுத்தது நான் நலமாக இருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து பர்சன் ஒன்றும் ஐ, பர்சனுக்கு அடுத்தது டென்ஸு ஆம், நலமாக இருக்கிறேன் ஆம் ஃபைன், நான் நலமாக இருக்கிறேன். உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான், இப்போ எப்படி அதுக்கு ஹவ் போட்டுறோம். இங்கே பாருங்கள், உன்னுடைய நண்பன், உன்னுடைய நண்பன் ஒரே ஒரு ஆளை பற்றி தான் கேட்குறோம். அப்போ என்ன வரணும் அப்படின்னா இப்போ ஈஸ் தான் இங்கே வரணும். ஹவ் இஸ் உன்னுடைய யுவர் நண்பனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது அவன் நலமாக இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ் வேர்டு வந்துருச்சு. இது இப்போ தான் வந்து முதல் முறையாக நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணுறோம். அவன் நலமாக இல்லை, அப்போ ஹீ, இதுக்கு என்ன டென்ஸ் போடணும் அப்படின்னா ஈஸ், அப்போ இல்லைங்கிறதுக்கு என்ன போடணும் அப்படின்னா நாட் போடணும். ஹீ இஸ் நாட் ஃபைன், ஹீ இஸ் நாட் ஃபைன், அவன் நலமாக இல்லை. ஓகே, அடுத்தது தன்மைக்கு உண்டானதை பார்ப்போம். மணமகள் எப்படி இருக்கிறாள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஹவ் போட்டுறோம். ஹவ் இந்த மணமகள்ங்கிறது ஒரே ஒரு ஆளை தான் குறிக்கிது. ஓகே, அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, இங்கிலீஷில் மணமகள்னா ப்ரைடு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ நோட் பண்ணி வச்சு, லாஸ்ட் பேஜில் நீங்கள் ஒரு நோட்டில் பின்னாடி வந்து வேர்ட்ஸை வந்து வெக்காபுலரி வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சென்டென்ஸில் சொல்கிற எல்லா வெக்காபுலரியும் 1, 2, 3, 4 நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ப்ரைடுக்கு என்ன இங்கிலீஷில் அது டென்ஸ் போடணும் அப்படின்னா ஹவ் இஸ் ப்ரைட், மணமகள் எப்படி இருக்கிறார். ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா மணமகள் ப்ரைட் ஈஸ் பியூட்டிஃபுல். ஓகே, அடுத்தது அவளுடைய அப்பா எப்படிப்பட்டவர், இங்கே வந்து தன்மை குவாலிட்டியை பற்றி கேட்குறோம். அவளுடைய அப்பா எப்படிப்பட்டவர், அப்போ எப்படிக்கு ஹவ். ஸோ அவளுடைய சாரி அவர்களுடைய அப்பா ஹவ், அப்பாவை தான் நம்ம குறிக்கிறோம். ஹவ் இஸ் தேர், இப்போ அவர்களுடைய இல்லை நம்ம அப்பாவுக்கு தான் குறிக்கிறோம், அதனால தான் ஈஸ் போட்டுருவோம். ஹவ் இஸ் தேர் ஃபாதர். ஓகே, அடுத்தது அப்பா மிகவும் நல்லவர், தேர் ஃபாதர் இஸ் டூ குட், அவருடைய அப்பா மிகவும் நல்லவர். ஓகே, அடுத்தது ஃபீலிங்ஸ், உணர்வு சம்பந்தமான கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த குழந்தைகள்கிட்ட கேட்குறோம். அந்த குழந்தைங்க என்ன சொல்லுவோம், நாங்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறோம். முதல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அது போட்டுருவோம். ஹவ் ஆர் யூ, ஓகே, அடுத்தது நாங்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறோம். நாங்கள், நாங்களுக்கு என்ன போடணும் அப்படின்னா வி, விக்கு என்ன டென்ஸு ப்ளூரல் ஃபார்மு, அதுக்கு ஆர் தான் போடணும். விஆர், விஆர் மிகவும்ங்கிறதுக்கு சோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். விஆர் ஸோ ஹங்க்ரி, விஆர் ஸோ ஹங்க்ரி, நாங்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், ஹவ் ஆர், குழந்தைகளுக்கு என்ன போடணும் அப்படின்னா சில்ட்ரன் எழுதணும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வழக்கமாக எழுதும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணணும். இந்த சில்ட்ரனுக்கு வந்து எஸ் சேர்ப்போம் ப்ளூரல் ஃபார்முக்கு,
இந்த சில்ட்ரன்ங்கிறதே ஃப்ளூரல் ஃபார்ம் தான். ஓகே, அப்போ குழந்தை அப்படின்னா சைல்டு, குழந்தைகள்னா சில்ட்ரன். ஓகே, ஹவ் ஆர் சில்ட்ரன், குழந்தைகள் மிகவும் களைப்பாக இருக்கிறார்கள். சில்ட்ரன், சில்ட்ரன் ஆர் டூ டயர்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் வந்து இந்த ஹவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். இது நான் பேசிக்காக வந்து சொல்லியிருக்க விஷயம். இதுபோல் வந்து நீங்களே வந்து ஒவ்வொரு இதுக்கும் சில கேள்வி வாக்கியங்களையும் பதிலையும் எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் முன்னாடியே சொன்னது போல் வந்து 9443785145 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் நிச்சயம் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் என்ன தவறு இருக்குது அது எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் தயக்கம் தேவையில்லை. நீங்கள் பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் நிச்சயம் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன்.